ஹே காய்ஸ், நான் தான் டிகே. நம்ம சேனல்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா, நம்ம சேனல் வீடியோஸ் ஃபுல்லாவே டெக்னாலஜி அண்ட் அவேர்னஸ் பேஸ்ட் வீடியோஸா தான் இருக்கும். நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க. ஸோ இப்போ ரீசெண்டாகவே வந்து நம்ம இந்தியாவில் சைனீஸ் லிங்க்டு அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே பேன் பண்ணிட்டு வர இந்த சிச்சுவேஷனில் நிறைய நியூஸஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் நிறைய இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல் அப்ளிகேஷன்ஸுமே வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஏன், என்ன ரீசன்னா சைனா கூட லிங்க் இருக்கு அப்படின்ற ஒரு ரீசனால இப்போ பப்ஜியுமே பேன் பண்ணிட்டாங்க அந்த ரீசனுக்காக. ஸோ அந்த மாதிரி ஷேரிட் அப்படின்ற அப்ளிகேஷன் நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷனாக இருந்தது. இந்த ஒரு அப்ளிகேஷன் இல்லாத மொபைலே இல்லை, அதாவது இந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாத ஆளே இல்லை அப்படின்னு தான் சொல்லும். அந்த அளவுக்கு ஷேரிட் அப்படின்ற அப்ளிகேஷன் பாப்புலராக இருந்த ஒரு அப்ளிகேஷன், எல்லாருக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா யூஸ்ஃபுல்லா இருந்த ஒரு அப்ளிகேஷன் டே டு டே லைஃப்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபைலஸ் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் உங்க ஃப்ரெண்ட் மொபைலுக்கு, இல்ல ஒரு மூவிஸ் வந்து ஹெச்டி கிளாரிட்டியில அவங்க கிட்ட இருந்து வாங்கணும், இல்ல ஸ்பீடா இருக்கணும், அண்ட் இல்லனா அவங்களோட பிசில இருந்து உங்களோட ஆண்ட்ராய்டு டிவைஸ்க்கு வந்து ஃபைல்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், எதனா ஃபைல்ஸ் எடிட் பண்ணணும், இல்ல ஒரு போட்டோ சென்ட் பண்ணணும், மியூசிக் சென்ட் பண்ணணும், அண்ட் இது எல்லாத்துக்குமே வந்து ஷேரிட் வந்து ஒரு மெயின் மேஜர் ரோல் பிளே பண்ணிட்டு இருந்தது நம்ம டே டு டே லைஃப்ல. எல்லா ஃபைல்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அண்ட் எல்லா ஃபைல்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அண்ட் எல்லா டைப் ஆஃப் ஃபைல்ஸும், அதாவது ஜேபிஜி, ஜிப், பிஎன்ஜி, எந்த டைப் ஃபைலா இருந்தாலுமே, அதாவது ஈஸியா ஸ்பீடா வந்து ஒரு டிவைசஸ் இருந்து இன்னொரு டிவைசஸ்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அப்ளிகேஷன் தான் வந்து ஷேரிட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருந்தது. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து பேன் பண்ணதுக்கு அப்புறமே இதுக்கு சிமிலரா பிளே ஸ்டோர்லயுமே 10-20 அப்ளிகேஷன்ஸ் வந்து இதுக்கு சிமிலராகவே இருக்கு. ஸோ இந்த 10-20 அப்ளிகேஷன்ஸ்ல எந்த அப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு பெட்டர் சாய்ஸா இருக்கும், கரெக்டான சாய்ஸா இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்றது ஒரு 10-1 week ஆச்சாவும் இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அப்ளிகேஷன் நம்மளுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு செலக்ட் பண்றதுக்கு. அதாவது ஷேரிட்க்கு சப்ஸ்டிட்யூட்டா இருக்க இன்ஷேர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் பத்தி தான் இன்னி வீடியோல பார்க்க போறோம். இந்த இன்ஷேர் அப்படின்ற அப்ளிகேஷன் கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லயுமே கொடுத்துருக்கேன், பிளே ஸ்டோர், கூகுள் பிளே ஸ்டோர்லயுமே அவைலபிளா இருக்கு, வேணா டவுன் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரிங் ஸ்பீடு, ப்ராசஸ் இது எல்லாமே வந்து சேம் அஸ் சச் அப்படியே ஷேரிட்க்கு டிட்டோவா தான் இருக்கும். அண்ட் இதுலயுமே வந்து இந்த ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே சேம் அஸ் சச் ஷேரிட் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ்ல எந்த வித ஆட்ஸுமே கொடுக்கல, கிளீனா இருக்கு, ஃபைல்ஸுமே வந்து செம்ம ஸ்பீடா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னா ஷேரிட்டோடுமே இது கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி பாத்திரலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ப்ளே ஸ்டோரில் அங்கே அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்கு. ஓப்பன் பண்ணி இன்ஷேர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க, INSHAR இன்ஷேர் சர்ச் பண்ணிங்கன்னா இன்ஷேர் ஷேரிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும் உங்களுக்கு, அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் 4.7 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, 97K ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, 7.1 MB தான் அப்ளிகேஷனை, 10 மில்லியன் டவுன்லோட்ஸ் இருக்குது த்ரூ அவுட் வேர்ல்டு வைட் இந்த அப்ளிகேஷன்ஸுக்கு. இதோட ரிவ்யூஸ் எல்லாமே ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷேரிட்க்கு சிமிலராக இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, மோர் தேன் 10-20 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஷேரிட்க்கு சிமிலராகவே இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குது, ஷேரிட் மாதிரியே இருக்கும். ஆனால் எந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்ட் பெட்டர் சாய்ஸாக இருக்கும் அப்படின்றது வந்து சூஸ் பண்ணுறது ஒரு டஃபஸ்ட் டாஸ்காக இருக்கும். அந்த ஒரு ரீசனால தான் வந்து நான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். ஷேரிட்டை கம்பேர் பண்ணும்போது ஷேரிட்டோடையுமே கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதோட ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் குட்டாக தான் கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது இதோட ரிவ்யூஸு. ஷேரிட்டே யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அப்ளிகேஷன் கம்பேர் பண்ண சொல்ல, அந்தளவுக்கு ஷேரிட்டோட இது பெட்டராக இருக்குது இந்த அப்ளிகேஷனை, அந்தளவுக்கு ஸ்பீடாகவும் இருக்குது இந்த அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா லோகோ கூட ஷேரிட் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதோட இன்டர்ஃபேஸ், இதோட செட்டிங்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஷேரிட் மாதிரியே தான் இருக்கும். நேம் எடிட் பண்ணிக்கலாம் வேணும்னா, நீங்கள் ப்ரொஃபைல்மையும் வேணுன்னா கூட செட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ப்ரொஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஷேரிட் மாதிரியே தான் இருக்கும், சேம் மெசேஜ். கீழே ஷேரிட்டில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வீடியோஸ் இல்லை 18+ கண்டென்ட்ஸ் இதெல்லாமே ஃபீட் பண்ணுவாங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் அந்த மாதிரி தேவையில்லாத இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது, கிளீனாக வெறும் ஃபைல்ஸ் சென்ட் பண்ணுறதுக்கு அண்ட் ஷேர் பண்ணுறதுக்கு, நீங்கள் ஃபைல்ஸ் கெட் பண்ணிக்கிறதுக்கு, அந்த ஒரு ரீசன்காக தான் இந்த அப்ளிகேஷன் மேட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா சென்ட் ரிசீவ் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் யாருக்குன்னா ஃபைல் சென்ட் பண்ணணும் இல்லை ஷேர் பண்ணணும்னா சென்ட் கொடுத்துக்கலாம். ஷேரிட் எப்படி யூஸ் பண்ணிங்களோ அதுக்கு சேம் அஸ் சச் சிமிலராக தான் இருக்கும் இதோட யூசேஜுமே. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க, அதோட ஹிஸ்ட்ரி அதெல்லாம் காட்டும் உங்களுக்கு.
ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அலோ ஆக்சஸ் கொடுக்க சொன்னோம். உங்களோட ஃபைல்ஸ் மீடியாஸ் இதெல்லாமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம டிவைஸ்லேருந்து அலோன்னு கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருந்தேன். இப்போ உங்களுக்கு ஒரு டெமோ காட்டணும் அப்படின்ற ஒரு ரீசனால் திரும்பி அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணதுனால நான் எதுவுமே ஷேர் பண்ணலன்னு காட்டுது எனக்கு. நீங்கள் எதனா ஷேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஹிஸ்ட்ரிஸ், நீங்கள் என்னென்ன இமேஜஸ் ஷேர் பண்ணீங்க, சேம் அச்சர் ஷேரிட் மாதிரியே தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ் ஃபுல்லாகவே. செட்டிங்ஸ் மட்டுமே வந்து கொஞ்சம் மாறி கொடுத்துருப்பாங்க. டாப்பில் இருக்கிற ஆப்ஷன் வந்து பாட்டமில் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வெறும் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணாலே போதும். இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படாது. நோ இன்டர்நெட் நீடர் அப்படின்ற அவங்களே கொடுத்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நோ ஆப் இன்ஸ்டாலேஷன் ஆன அதர் டிவைசஸ் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஷேர் அப்படின்ற அப்ளிகேஷனோட ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குது, அதாவது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு லைவாக காட்டுறேன். நீங்கள் ஷேரிட் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு சிமிலராக தான் இருக்கும் இது யூஸ் பண்ணுறதுமே. சென்ட் ரிசீவ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த டிவைஸஸ்லேருந்து எந்த டிவைஸ்க்கு சென்ட் பண்ணணுமோ அந்த டிவைஸ்க்கு வந்து சென்டுன்னு கொடுத்துருங்க. எந்த டிவைஸ் நீங்கள் எந்த டெஸ்டினேஷன் டிவைஸில் நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து கெட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கே ரிசீவ்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் சென்ட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆப்ஸ், ஃபைல்ஸ், வீடியோஸ், ஃபோட்டோஸ், சாங்ஸ், இல்லை எந்த மாதிரி ஃபைல்ஸை நீங்கள் எந்த மாதிரி ஸ்டோரேஜை வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி சொல்லுவாங்க ஷேரிட் மாதிரியே. நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3-4 அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களோட டெஸ்டினேஷன் மொபைலில் நீங்கள் ரிசீவ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் ப்ளூடூத் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆக்சஸ் பர்மிஷன் கேட்கும், ஓப்பன் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட வைஃபை வந்து டேர்ன் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன்லேருந்து ஆக்சஸ் பர்மிஷன் கேட்கும், அலோவன்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது, அதாவது ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஷேரிட்டில் இருக்கிற மாதிரி அதேமாதிரி வந்து சிமிலர் டு ஷேரிட் இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா QR கோடை வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணியுமே வந்து ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ எந்த ஃபைலை வந்து நான் சென்ட் பண்ணுமோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 ஃபைல்ஸ், ஃபோட்டோஸ், ஆப், அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே செலக்ட் பண்ணியிருக்கேன், சென்டுன்னு கொடுத்துக்கலாம். நீங்கள் ப்ளூடூத், வைஃபை, ஹாட்ஸ்பாட் இது எல்லாத்துக்குமே வந்து ரெண்டு மொபைல்ஸுமே ஆக்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபைல்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த டிவைஸில் வந்து எந்த டெஸ்டினேஷன் டிவைஸில் வந்து அந்த ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிவைஸில் இன்ஷேர் அப்படின்ற அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி ரிசீவ்னு கொடுத்துக்கலாம். இதுக்குமே இப்போ ஆக்சஸ் பர்மிஷன்ஸ் கேட்கும். ஷேரிட்டுக்கு சிம்லராக நீங்கள் வந்து QR கோடு ஸ்கேன் பண்ணியுமே வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க இதில், QR கோட் ஸ்கேன் பண்ணிக்கலாம் நம்ம. இதுக்குமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்குது, அலோன் கொடுத்துக்கலாம். வைஃபை கனெக்ஷன் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்குது, அலோன் கொடுத்துக்கலாம்.
இந்த அப்ளிகேஷனை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வெளியே பண்ணுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.